ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. திருக்கோளூர் பெண்பிள்ளை வார்த்தை 50வது வாக்கியம். இனியது என்று வைத்தேனோ சபரியைப் போலே. இனியது என்று வைத்தேனோ சபரியைப் போலே. ஸ்ரீ ராமாவதாரத்திலே சபரி ராமனை தரிசித்துவிட்டு தன்னுடைய குருவான மதங்க மகரிஷியினுடைய ஆசீர்வாதத்தாலே மோக்ஷத்துக்கு சென்றாள் என்ற சரித்திரம் ஆரண்ய காண்டத்திலே அழகாக சொல்லப்படுகிறது. சீதையை ராவணன் அபகரித்து போனான். ராமனும் லக்ஷ்மணனும் சீதையை தேடிக்கொண்டு காட்டிலே வந்து கொண்டிருக்கும் பொழுது கபந்தன் என்பவன் எதிரிலே வர அவனை கொன்று முடித்து அவனுக்கு சாப விமோசனத்தையும் ஏற்படுத்தி அந்த கபந்தன் வழிகாட்டுகிறான். சசாபிகத யாமாசகா சபரீம் தர்மச்சாரிணீம் ஸ்ரமணீம் தர்ம நிபுணாம் அபிகச்சேதி ராகவம் சோபியகச்சன் மகாதேஜா சபரீம் சத்ருசூதனகா சபர்யா பூஜித சம்யக் கிராமோ தசரதாத்மஜா. இது பாலகாண்ட வாக்கியம். மிகவும் தர்மத்தை கடைபிடிக்கக்கூடியவளாய் தவ வாழ்க்கை வாழக்கூடியவளான சபரியை சென்று நீங்கள் கிட்டுவீர்கள் அப்படின்னு தசரதாத்மஜனான ராமனுக்கு கபந்தன் வழிகாட்டுகிறான். அப்படி வழிகாட்டப்பட்ட அந்த வழியையே தேடிக்கொண்டு ஸ்ரீராமனும் லக்ஷ்மணனும் காடுகளிலே தேடிக்கொண்டே மேற்கு நோக்கி வரும்பொழுதுதான் அழகான ஒரு தடாகத்தை பார்க்கிறார்கள். அங்க சுத்தி அழகான புஷ்பங்கள், பூக்கள், பழங்கள், காய்கறிகள், மிக அழகான ஒரு இடம். அந்த இடத்தை அனுபவித்து கொண்டே வருகிறார்கள். அப்படி வரும்பொழுது மதங்க முனிவருடைய ஆசிரமம், அவருடைய சிஷ்யையான சபரி இப்பொழுது தங்கியிருக்கிறாள். இந்த சபரியினுடைய ஆசிரமத்திலே சபரியை பார்க்கிறார்கள். அந்த சபரியை பார்த்தவுடனே வயதான ஒரு வேடுவச்சி, வேடுவர் குலத்திலே பிறந்த ஒரு வேடுவச்சி, அவள் ராமலக்ஷ்மணர்களை பார்த்தவுடனே எழுந்து வந்து அவர்கள் இருவரையும் விழுந்து சேவித்துவிட்டு அவர்களுக்கு அக்கியம் பாத்தியம் ஆசமனியம் என்ற உபச்சாரங்களை எல்லாம் செய்துவிட்டு அவர்கள் முன்னே நிற்கிறாள். அப்பொழுது ராமன் நேரடியாக முதல் தடவை பார்க்கிறார். ஆனால் நேரடியாக அந்த சபரியை பார்த்து சொல்லுகிறாள், தவத்தை கடைபிடிக்கக்கூடிய தவசியானவளே, நீ அனைத்து ஆசைகள் காமங்களையெல்லாம் ஜெயித்து விட்டாயா? உன்னுடைய தவமானது இடையூறு இல்லாமல் நடந்து வருகிறதா? கோபம், உணவு இதெல்லாம் நீ கட்டுப்பாட்டிலே கொண்டிருக்கிறாயா? உன்னுடைய விரதங்கள் எல்லாம் பூர்த்தி அடைந்து விட்டனவா? உனக்கு மனசுல சாந்தி ஏற்பட்டு விட்டதா? உன்னுடைய குருமார்களுக்கு நீ செய்து வந்த பணிவிடைகளுக்கு உரியதான நல்ல பலன்கள் உனக்கு கிடைத்து விட்டனவா என்று பகவான் ராமன் தபஸ்வினியான அந்த சபரியை பார்த்து விசாரிக்கிறார். அழகாக அவள் சொல்கின்ற வாக்கியம்தான், அற்புதமான பதில் சொல்லுகிறாள். அத்ய பிராப்தா தபசித்திஸ்தவா சந்தர்சனான்மயா அத்தியமே சபலம் தப்தம் குரவச சுபூஜிதா அத்தியமே சபலம் ஜன்ம ஸ்வர்கசைவ பவிஷ்யதி த்வயி தேவ வரே ராம பூஜிதே புருஷருஷ்வா சக்ஷுஷா தவ சௌமியேன பூதாஸ்மி ரகுநந்தனா கமிஷ்யாம்யக்ஷயான் லோகான் ஸ்த்வத் பிரசாதாதரிந்தமா. அழகான ஸ்லோகங்கள். இந்த ஸ்லோகங்களாலே நேரடியாக அவள் சொல்லுகின்ற வார்த்தை, உங்களை தரிசித்தேன் இல்லையா,
இப்பொழுதுதான் என்னுடைய தவம் நிறைவு பெற்றிருக்கிறது. நான் கடைபிடித்த விரதங்களுக்கெல்லாம் இப்பொழுதுதான் பயன் கிடைத்திருக்கிறது. நான் என்னுடைய குருமார்களுக்கு சேவை செய்து கொண்டிருந்தேன் இல்லையா, அந்த சேவை செய்ததனுடைய விளைவு பலன் இப்பொழுதுதான் என்னால் அனுபவிக்கப்படுகிறது. தேவாதி தேவனான ராமா தங்களை உபசரித்ததனால் ஜென்ம சாபல்யம் எனக்கு இந்த பிறவி பயன் அடைந்ததாகிவிட்டது. சொர்க்கமும் எனக்கு நிச்சயமாக கிடைக்கப் போகிறது. இந்த சொர்க்கம்னா வைகுந்த பதவியான மோட்சத்தையே சொல்லுகிறாள். அப்படி அழகாக பேசிக்கொண்டு அந்த வார்த்தையை சொல்லுகிறாள். பூதாஸ்மி ரகுநந்தன அத்தியமே சபலம் ஜென்ம சொர்க்க செய்வ பவிஷ்யதி. இது கீழ் ஸ்லோகம். சக்ஷுஷா தவ சௌமியேன பூதாஸ்மி ரகுநந்தன, உன்னுடைய திருக்கண்களாலே குளிர கடாட்சித்தபடியாலே நான் புனிதமானவளாக ஆகிவிட்டேன் என்று அழகாக பகவானுடைய திருக்கண்கடாட்சம் தனக்கு கிடைக்கப்பட்டதை பெருமையாக சொல்லிக் கொள்ளுகிறாள். அதனாலேயே உங்களுடைய அருளாலேயே நான் அழிவே இல்லாத மிக உயர்ந்ததான பரமபதத்தையே அடையப் போகிறேன் என்று சொல்லுகிறாள். நீ சித்திரகூடத்தில் இருக்கும் பொழுதே என்னுடைய குருமார்களான மதங்க மகரிஷி அவரோடு இருக்கக்கூடிய மற்ற முனிவர்கள் எல்லாம் இங்கே தொண்டு செய்து கொண்டு இருந்தார்கள். இந்த ஆசிரமத்தில் அவர்கள் தொண்டு செய்து கொண்டு இருந்து விட்டு பரமபதத்திற்கு செல்லும் போது என்னை பார்த்து சொன்னார்கள், மிகவும் புண்ணியமான பூமியான உன்னுடைய இந்த ஆசிரமத்திற்கு ராமன் தன்னுடைய தம்பியான லக்ஷ்மணனோடு வரப்போகிறார், அவர்களை நீ உபசரித்து விட்டு அவர்களை பார்த்த பிறகு அவர்களால் கடாட்சிக்கப்பட்டு அவர்களுடைய திருக்கண் பார்வையை பெற்று உத்தமமான அழிவில்லாததான புண்ணியமான உலகங்களுக்கு செல்வாய் என்று மதங்க மகரிஷி ஆச்சாரியன் தன்னுடைய சிஷ்யையான இந்த சபரிக்கு அனுகிரகம் செய்திருக்கிறார். சதே பிரதிகிருஹீதவ்யா சௌமித்ரி சகிதோ அதிதிஹி தம்ச திருஷ்ட்வா வரான் லோகானக்ஷயாம்ஸ்துவம் கமிஷ்யசி. இதுதான் மதங்க முனிவர் தனக்கு கொடுத்தார் என்று சொல்லுகிறாள். இப்ப சொல்ற ஸ்லோகம் தான் முக்கியமான ஸ்லோகம். மயாது விவிதம் வன்யம் சஞ்சிதம் புருஷர்ஷபா தவார்த்தே புருஷ வியாக்ர பம்பாயா ஸ்தீர சம்பவம். இது 74வது சர்க்கத்துல 17வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்துல தான் அழகாக சொல்லுகிறாள், புருஷோத்தமரே ஆண் புலிக்கு நிகரானவரே மா வீரனே, இந்த பம்பை கரை இருக்கு பார்த்தியா, இது மிக உயர்ந்த இடம். இந்த கரையில விளைந்திருக்கக்கூடியதான அழகான கிழங்கு வகைகள் கனிகள் அதையெல்லாம் இனிதான இந்த பழங்களையும் கிழங்கு வகைகளையும் தேர்ந்தெடுத்து சேகரித்து வைக்கப்பட்டிருக்கிறது உனக்காக. நான் தான் சேகரித்து வச்சிருக்கேன். இனியது என்று வைத்தேனோ, எங்க குரு சொல்லிட்டு போனாரே ராமனுக்கு உபசரிக்க வேணும் என்று. அப்ப இந்த பம்பா சரஸ், அந்த பம்பா வனத்துல இருக்கக்கூடிய உயர்ந்ததான கனிகள் கிழங்குகளை எல்லாம் இனியது என்று சேகரித்து உனக்காக வைத்தேன் என்று சொல்லி ரெண்டு அர்த்தம் சொல்லுவார்கள். அவள் சுவைத்த பழத்தையே பகவான் சுவைத்தான், நாகவள் பழம் சாப்பிட்டார் என்றும் சரித்திரம் சொல்லுவதுண்டு. இன்னைக்கும் நீங்க ஹம்பி ஹோஸ்பெட் அங்க போனீங்கன்னாக்கா அந்த இடங்களிலே சபரியனுடைய ஆசிரமம் பம்பாசரஸ் என்றும் உண்டு. அந்த பம்பாசரஸுக்கு என்ன பெருமை என்றும் சொல்லுகிறாள். இந்த இடத்துலதான் மதங்க முனிவர் எல்லாம் விரதங்களை கடைபிடித்து அக்னி காரியங்களை செய்து வாழ்ந்து வந்தார்கள். அவங்க ரொம்ப விரதம் இருந்ததனால அவர்களால் பல திவ்ய தேசங்களுக்கோ க்ஷேத்ராடனம் திவ்ய யாத்திரை போக முடியவில்லை. அதனால தேவர்களெல்லாம் கூடி 7 கடல்கள், சப்த சாகரங்கள்னு சொல்றோம் இல்லையா, அந்த 7 கடல்களுமே இப்ப நீங்க பாக்குறீங்களே இந்த பம்பா சரஸ் இந்த இடத்திலே வந்து அவர்களுக்காக இந்த இடத்திலே கூடி வந்து நிற்கின்றன. அப்ப அந்த பம்பா சரஸ்ன்றது ஏதோ சாதாரணமான இடம் இல்லை. பாருங்கோ, அவர்களெல்லாம் இதுல குளித்து விட்டு தீர்த்தமாடி அந்த மான் தோல் மர உரியெல்லாம்
அந்த மரத்தில் காய வச்சுருக்காங்களே, அது இன்னும் பாருங்கள் அப்படியே கெடாமல் அப்படியே இளமை குன்றாமல் இருக்கிறது. இந்த மரங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பூக்கள் காயாகுவதில்லை, பூ அப்படியே தான் இருக்கும். பழங்கள் கனியாக இருக்கும், அப்படியே அது காஞ்சி போய் கீழே விழாது. ஏன்னா அப்போ ஏற்பட்ட மகரிஷிகளுடைய அனுகிரகத்தினால வளர்ந்த இந்த இடங்கள் ருச்சி குன்றாமல் இருக்கும். ஏன் சுவாமி ஃப்ரிட்ஜிலேயே வச்சுருந்தாங்க, இவ்வளோ நாள் பழத்தை வச்சுருந்தாங்கன்றீங்களே, அது எப்படி பழம் அப்படியே காய்ஞ்சு போய் கெட்டு போயிடாமல் இன்னும் இருக்குன்னு கேட்டால், அந்த மகரிஷிகளுடைய பிரபாவத்தினால, அந்த முனிவர்கள் மதங்க வனத்தில் இருக்கக்கூடிய முனிவர்களுடைய பிரபாவத்தால் இங்கே இருக்கிற புஷ்பங்கள் எல்லாம் வாடாது. கனிகள் பறித்து வைத்தால் கூட ருச்சி குன்றாமல் பல நாட்கள் இருக்குமா. அதனால் தான் ருச்சித்து பரீட்சித்து இது நல்லது என்று ராமனுக்காக அவள் சேமித்து வைத்திருந்த பழங்களை ராமன் தன்னுடைய தம்பியான லக்ஷ்மணனோடு கூடியிருந்து புஜித்தார். ஒரு வேடு வச்சு கொடுத்த பிரசாதத்தை சாப்பிடலாமான்னா ரெண்டு, ஒன்று ஆச்சாரியனுடைய ஆணை, மத்தங்க முனிவருடைய ஆணை கட்டாயமாக ஏற்றுக்கணும். ரெண்டாவது தபஸ்வி, பெரிய பக்தை, விரதம் இருந்தவள், அதனால் அவளுடைய கைகளால் கொடுக்கப்பட்ட பழங்களை பகவான் சுவீகரித்தான் என்று பார்க்கிறோம். கீழே குகன் கொடுத்தப்போ வாங்கிக்கல, ஆனால் சபரி கொடுத்தா வாங்கிக்கிறார். இதெல்லாம் தான் இதற்கு காரணங்கள். அப்போ அவள் சொல்லுகிறாள், உன்னை சேவித்து விட்டேன், உனக்கு உபச்சாரமும் செய்து விட்டேன், நீ அனுமதி கொடுத்தால் நான் உயர்ந்ததான எங்கள் ஆச்சாரியார்கள் சென்ற லோகத்திற்கு செல்ல வேண்டும்னு சொல்ல, அப்போ ராமன் சொல்கிறார், உயர்ந்த உபச்சாரங்களை எனக்கு செய்து விட்டாய், நீ கடைபிடிக்க வேண்டிய அனைத்தையும் கடைபிடித்தாய், உனக்கு பிடித்ததான உன்னுடைய ஆச்சாரியார்கள் இருக்கக்கூடிய திரும்ப வருதல் இல்லாத அந்த உயர்ந்த லோகத்துக்கு அவர்கள் அனுமதியின் பேரில் நீ செல்லுவாய் என்று ராமன் சொல்ல, லக்ஷ்மண ராமன் இருவரும் பார்த்து கொண்டிருக்கும் போதே அவள் தீயிலே தன் உடலை விட்டு உயர்ந்ததான மோட்சத்தை சென்று அடைந்தாள் என்பது சபரியினுடைய அழகான சரித்திரம். சிரமணி விதுர ரிஷிபத்தினிகளை புண்டராக்கின பூதராக்கின புண்டரீகன் நெடுநோக்கு என்று சொல்லுவார்கள். சிரமணி விதுர ரிஷிபத்தினிகளை பூதராக்கின, பூதராக்குதல்னு சொன்னா பரிசுத்தமாக்கின புண்டரீகன் நெடுநோக்கு, தாமரை கண்களை உடையவனான பகவானுடைய உயர்ந்த குளிர்ந்த கடாட்சம் என்று சொல்லுவார்கள். யார் யார கடாட்சிச்சிருக்கார்? சிரமணி அப்படின்னா முதல்ல இவ்வளவுதான், சபரிக்கு சிரமணின்னு பேர், சபரி. அடுத்தது விதுரர், மகாபாரதத்தில் விதுரர். கிருஷ்ணாவதாரம், சிறு குழந்தையா இருக்கும்போது ரிஷி பத்தினிகள் அவங்கெல்லாம் பிரசாதம் கொண்டு வரதுக்காக பகவான் நெடுநோக்கு பார்த்து கொண்டிருந்தார் இல்லையா, அப்படிப்பட்டவளான சபரி. அந்த சபரி இனியது என்று சேமித்து வைத்து கொடுத்ததான பழங்களை புருஷோத்தமனான புருஷ ரிஷபனான புலிகளுக்கு தலைவனைப் போல ஆண் புலிகளுக்கு தலைவனான ஸ்ரீராமன் ஏற்றுக்கொண்டான். அதை அவள் இனியது என்று எடுத்து வைத்தாள். அது வேணும் இல்லையா, அந்த ஆசை, அந்த பாவசுத்தி, அந்த சபரிக்கு இருக்கக்கூடிய பாவசுத்தி, இது இனியது, இது பகவானுக்குன்னு எடுத்து வைச்சேனா, நான் எடுத்து வைக்கவில்லையே என்று அம்மையார் வருத்தப்படுகிறார். இதுதான் 50வது வாக்கியம். அடுத்தது பிரஹல்லாத சரித்திரம், எல்லாருக்கும் தெரிந்த சரித்திரம், அழகான சரித்திரம். 51வது வாக்கியம், இங்குண்டு என்றேனோ பிரஹல்லாதனை போலே. அப்படியா சொன்னார்னா இன்னும் சேர்த்துக்கலாமா, ஒரு ஊம் சேர்த்துக்கும், இங்கும் உண்டு, இங்கும் உண்டு, இங்கும் உண்டு என்றேனோ பிரஹல்லாதனை போலே. அடுத்த பதிவிலே அனுபவிக்கலாம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா.